ஹே காய்ஸ், பஜாஜோட விக்ராந்த் V125 அப்படிங்கிற 125cc விக்ராந்த் மாடல் பார்த்தீங்கன்னா ரீலான்ச் பண்ண போகிறதா பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த இயரோட லேட்டராக கூட லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ விக்ராந்த் கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பைக்குங்க. ஸோ என்ன தான் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது இல்லை இன்ஜின் பர்ஃபாமன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலும், ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 56,000 ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விக்ராந்த் V125 அப்படிங்கிற பைக் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக 80,000 85,000 நமக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் வந்து ஹோண்டாவோட SP125 கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கும் ஒரு நல்ல மைலேஜ் பைக்காக கொண்டு வரதுக்கு பஜாஜ் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ஹோண்டாவோட SP125 ரைவல் அப்படிங்கும் போது இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம்? ஸோ இந்த பஜாஜோட விக்ராந்த் V125 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக வந்து கொண்டு வர போகிறாங்க. மைலேஜ் அரவுண்ட் 60-65 km/h மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக வரப்போகுது. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் 100 km/h தான் தாராளமாக போக முடியும். ஃப்ளாட்டான சீட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த பைக்கோட அந்த லுக் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக நார்மலான கம்ப்யூட்டராக இல்லாமல் ஒரு கஃபே ரேசர் மாதிரியான டிசைன் பேட்டர்னில் இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியோட வரப்போகுது. 60-65 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 100 km/h தாராளமாக போகும். அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்சர்ட்டான எக்ஸாஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெட்லாம்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த யூ ஷேப் கிராப் ரெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹாலோஜன் ஹெட்லாம்ப், ஹாலோஜன் டெயில் லாம்ப் இருக்க போகுது. இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜனில் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த 125லுமே ஷாக் அப்சர்வர் தான் இருக்க போகுது. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கோட தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இப்போ வர விக்ராந்த் V125 வந்து முன்ன இருந்த விக்ராந்தை விட கொஞ்சம் பெட்டரான பில்ட் குவாலிட்டி கொண்டு வர போகிறோம். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோங்கிறது தான் பஜாஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைக்குக்கு ஒரு 85,000 ஒரு 90,000 ப்ரைஸ் வந்து செட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இல்லாமல் டிஜிட்டல் அனலாகாக வந்து பார்த்தீங்கன்னா செமி கிளஸ்டராக தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்பீடோ மீட்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல்லையும் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனலாக்லையும் இருக்கிற மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு 17-inch அலாய் வீல்ஸ் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டைம் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ட்வீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. இந்த பைக்கோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 5-speed கியர் பாக்ஸில் வரும்போது மைலேஜும் நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்குது. சிட்டிக்குள்ள டிராஃபிக்ல நீங்க ரைட் பண்றதுக்கு இந்த பைக்கோட அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் ஷார்ட்டான பைக், ஸோ பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கு. டெஃபினட்டா இந்த பஜாஜோட விக்ராந்த் V125 அப்படிங்கிற மாடல் இந்த இயரோட எண்ட் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயரோட பிகினிங்ல லான்ச் ஆகிறதுக்கு நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் இன்னும் நல்ல பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்தியாவிலேயே நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. அடுத்து